வணக்கம், வாங்க நாலொரு மூலிகளை நாம இன்னைக்கு வந்து மூலிகையை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு அப்படி என்ன மூலிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு வந்து அருமையான ஒரு சுவையான ஒரு மூலிகைங்க. நம்ம உடலை வந்து பாதுகாக்கும், நம்ம உள் உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்காங்க கடுக்காய்னு சொல்லுவோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற நம்ம வீடியோவில் நிறைய விஷயம், ஜாதிக்காய், மாசிக்காய் இதை பத்தி போட்டுக்கிறோம். இன்னைக்கு கடுக்காயை பத்தி வந்து என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய விஷயத்தை கேட்கணும் அப்படின்ட்டு போன் மூலமா கேட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு கூப்பிட்டாரு, சார் இன்னைக்கு அதை பத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், அதை கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல வரும், இல்லைன்னா 2-3 வீடியோ கடிச்சு வருங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடுக்காயினால நமக்கு என்ன பயன்கள்லாம் நிறைய இருக்குது, இது எப்படிலாம் நம்ம எடுத்துக்கணும், உடலுக்கு எடுத்துட்டா நம்ம உடல் எப்படி நம்ம பாதுகாப்பா வச்சுக்குவோம், இந்த கடுக்காயில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, இதனால என்ன நோய்களெல்லாம் நம்ம விரட்டி அடிக்க முடியுன்றது வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். கடுக்காயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காடுகளில் இருந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய கடுக்காய்ங்க. இதை கடுக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலசரக்கடையிலையும் கிடைக்குங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலையும் கடுக்காய் கிடைக்குங்க. கடுக்காயா நீங்க வாங்கி வச்சுட்டீங்கனாலும் சரி, கடுக்காய் பொடி வாங்கி வச்சுட்டீங்கனாலும் சரி, காய்களை வாங்கி வச்சுருந்த எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற வரலைக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாக்கிறோம், நீங்க வந்து மருந்து தேடி போக வேண்டியில்லை, மாத்திரையை தேடி போக வேண்டியில்லை, ஹாஸ்பிட்டலில் தேடி போக வேண்டியில்லை, நமக்கு இல்லாரே நாமளே ஒரு முதல் உதவி செஞ்சுக்கலான்றதா என்னுடைய தாட்டுங்க. இந்த கடுக்காயை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அரு மருந்துங்கிற நம்ம சொல்றாங்க, ஒரு சின்ன விஷயம்தாங்க. காய் வந்து சின்னத்தாங்க, அதோடைய உடலுடைய உழைப்புகள் அதிகங்க. அந்த கடுக்காயை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு ஜீரணமாகக்கூடிய பொருளுங்க, நமக்கு வந்து உடலுக்கு வந்து அருமையான ஒரு மலம் இழைக்கணுங்கிறன்னு நம்ம சொல்லுவோம் கடுக்காயை பொருள். இந்த கடுக்காயை பொறுத்த அளவுக்கு நம்ம இரவு வந்து தூங்குறதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரணம் சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுக்காய் பவுடர், இதை பாருங்க, இந்த மாதிரி கடுக்காய் பவுடர் ஒரு சின்ன டப்பா வீட்டில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணால் நமக்கு வந்து கை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கி வச்சுங்க, பவுடர் ஒரு டப்பா வாங்கி வச்சுங்க, கடுக்காய் ஒரு 10 காய் கடுக்காய் வாங்கி வச்சுங்க, கடுக்காய் ஊறுகாய் ஒரு ஜாடி. பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கடைகள்லாம் இருக்கும், அருமையான ஒரு ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கடுக்காய் ஊறுகான் இருக்கும். கடுக்காய் ஊறுனாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து எச்சு வரும். இந்த கடுக்காய் ஊறுகாயை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாங்க, சுகர் உள்ள பேஷண்ட்டுங்களை எடுத்துக்கலாம், நல்லவங்களை எடுத்துக்கலாம், உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்களை எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம், எல்லாமே அளவு தாங்க. ஊறுகாயை பொறுத்த அளவுக்கு டெய்லியும் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து குறைவாக தான் இருக்கும். அந்த கடுக்காயில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் இருக்கும். இந்த கடுக்காயினால் நம்ம உடல் பார்த்தீங்கன்னா வெயிட் எல்லாம் வந்து பருமன்லாம் குறைக்கும். கடுக்காய் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்குங்க, ரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும், நம்ம உடலில் இருக்கிற நம்ம கிருமிகள்லாம் வந்து வெளியேறும். அதே மாதிரி கடுக்காய் பொடி நிறைய சாப்பிட்றதுனால நமக்கு கீரி பூச்சிகள், நாடா பூச்சிகள், புழுவெல்லாம் வந்து நல்லா அழியும். இதை வந்து உடல் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிருந்தீங்கன்னா கடுக்காயை பொறுத்தளவுக்கு ஜீரண சக்தி ஆகும். என்ன உணவு சாப்பிட்ருந்தீங்கனாலும் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருந்திருந்தாலும் இந்த கடுக்காய் பொடி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தூக்கமே இல்லை, டென்ஷன் ஆகுது, மன அமைதி இல்லைனாலும் இந்த கடுக்காய் பொடியை வந்து சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டிங்கன்னா பிரகாசமாக நல்லா தூக்கமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும், எந்த தொந்தரவு வராது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து நம்ம ஜென்ரல் முழுசும் நம்ம பேசுவோம். முத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மலம் இழைக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். கடுக்காய், கடுக்காய் பொடி, கடுக்காய் ஊறுகாய் இதெல்லாம் வந்து மலம் இழைக்கியாக நம்ம பயன்படுத்துகிறோம். இதை எப்படி நம்ம மலம் இழைக்கியாக பயன்படுத்த மாட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து கடுக்காய் பொடி 1 ஸ்பூன் சுடுதண்ணியில் போட்டு அலாசிட்டு இதை குடிச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து மலம் போகலாம். இதனால் வந்து நமக்கு இந்த பயிற்சி தொந்தரவு, உஷ்ணம், இரத்த கசிவு இதுக்கெல்லாம் வந்து எந்த உடைய இடமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு தாட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, ரொம்ப உடம்பு வெயிட்டாக இருக்கிறவங்க, தொப்பை நிறையா இருக்கிறவங்க, இவங்களுக்கும் வந்து இதே மாதிரி போட்டு பவுடர் போட்டு எடுத்துக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் உள்ளவங்க கடுக்காய் பொடி நீங்கள் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து சர்க்கரையுடைய அளவு அதிகமாக இருக்கிறவங்க கடுக்காய் பொடியை வந்து டெய்லி 1 ஸ்பூன் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம், பாலில் கரம் போட்டு எடுத்துக்கலாம். பால் ரந்தாம் வந்து சூடாக இருக்கக்கூடாது, மெதுவான ஒரு வெதுவெதுப்பில் இருக்கணுங்க, சரிங்களா? இப்போ மூலம் சம்மந்தப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா வெளி மூலம், உள் மூலம், ரத்த மூலம் இதுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் பொடியை நம்ம பயன்படுத்தினீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்து
அதுல இருந்து ரிலீவ் ஆயிடலாம். ஆனா விஷயம் சின்னமான ஒரு விஷயம் தான், இது எது எதுக்கெல்லாம் பயன்படுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பண்ணுகிறோம். அதனால நீங்க இந்த ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து வச்சுட்டுனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம், மூலத்துக்கு சம்பந்தப்பட்டு பார்த்துடும். அதே மாதிரி ரத்த கசிவு, நம்ம யூரினர்ல ரத்த கசிவா இருந்தாலும் சரி, மலத்துல ரத்த கசிவா இருந்தாலும் சரி, மூலத்துல ரத்த கசிவா இருந்தாலும் சரி, எங்க ஒரு இடத்துல ரத்த கசிவு இருந்தாலும் இது தடுக்கும், மலம் வந்து இலக்கி போகும், எந்த தொந்தரவு வராது. அதே மாதிரி நல்ல தூக்கங்கள், நல்ல தூக்கம் வரும், நல்ல இரவில் எந்த டென்ஷன் இல்லாமல் கைகாலெலாம் அமுத்தி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய கடுக்கா பொடியை வந்து ஒரு ஒரு சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வந்து ஆயுள் ஆரோக்கியமாகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தலை சுற்றல் மற்றும் தலைவலி போன்றவைகளே இந்த கடுக்கா பொடியை பயன்படுத்தினா சூப்பரான ஒரு நிலைமைக்கு வந்துடலாங்க. தலை சுற்றுறது இருக்காது, தூங்கும் போது இந்த பிபி இருக்குது, ஓவரா இருக்குது, இதுக்கெல்லாம் இன்னும் வந்து பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி வாந்தி குமட்டல் இருந்தாலும் சரி, இந்த கடுக்கா பொடி எடுத்துட்டிங்கன்னா வாமிட்டு வராது, குமட்டலும் வராது. அதே மாதிரி வெரிக்கோஸ் நரம்பு இருக்கிறவங்க நல்ல ஒரு இது கேட்டுங்க, இந்த வெரிக்கோஸ் நரம்பு இருக்கிறவங்க வந்து இதை வந்து அதிகமாக பயன்படுத்தணுங்க. ரொம்ப வந்து சுருண்டு சுருண்டு இருக்குது கண்டங்க, இந்த காலில் முழங்கால கீழே பேக் சைடு முன் சைடும் பார்த்தீங்கன்னா சுருண்டு சுருண்டு நிறையா இருக்கிறவங்க, வெரிக்கோஸ் இருக்கிறவங்க நரம்பு தடிப்பு, நரம்பு சுருள் மற்றும் ரத்த ஓட்டம் போகாமல் சரியாகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கடுக்கா பொடி டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், இதை வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த வெரிக்கோஸ் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த மண் எப்படி போடணும், அந்த வெரிக்கோஸை குணப்படுத்துறதுக்கு எப்படி போடணும், இப்போ வெரிக்கோஸ்க்கு உள்மருந்து என்ன கொடுக்குறோன்றது பாருங்கள். என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்க்காதவங்க, இப்போ ஏதோ புது சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னே வந்தவங்க, ஒரு பத்து நாளைக்கு முன்னே வந்தவங்க, இடையில வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பல வீடியோக்கள் பாருங்கள். நிறைய ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், சார் அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்னென்னு பண்ணலான்றீங்க, தயவுசெய்து என்னோடய வீடியோவை ரீவெண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க, நிறைய வீடியோவில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்ருக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகமானால் என்னை கூப்பிடுங்க, நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி உங்களுக்கு குணமாகலைன்னா என்னை கேளுங்க, உங்களுக்கு மாற்று வழிகள் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெரிக்கோஸ் உள்ளவங்க வந்து இதை வந்து எடுத்துக்கணும், ரெகுலராக நீங்கள் வந்து நைட்டும் காலையில் எடுத்துக்கணும். வெரிக்கோஸ் உள்ளவங்க வந்து தலவாணி வச்சு காலை மேலே உயர்த்தி படுத்துருக்கணும், காலை வந்து அந்த ஃபுட்டை வந்து எப்படி அசைக்கிறதுன்னு வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி குடல் புண் அல்சர் சர்ம பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து சிறந்த மருந்து கடுக்கா பொடியை வந்து நம்ம எடுத்துக்கிறது வயிற்றுக்கு எடுத்துக்கு. சிறுநீர் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா எரிச்சல் வர்றது, சிறுநீர் மஞ்சளாக போகிறது, சிறுநீரில் வந்து உதரம் போகிறது, இதுக்கெல்லாம் வந்து கடுக்கா பொடியை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடுக்காய் சொல்ல போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நல்லா வந்து நீங்கள் கடுக்கா பொடியை நீங்கள் வந்து எந்த நோயும் இல்லாதவங்க இருக்கிற வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துங்க. அதே மாதிரி கடுக்கா ஊறுகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, நல்ல உமிழ் நீர் வந்து நல்லா சிறக்க ஆரம்பிக்கும். மதியான டைமில் ஒரே ஒரு பீஸ் கடுக்கா ஊறுகாய், எனக்கு கடுக்கா ஊறுகாய்ன்னா இப்போ நல்லவா எனக்கு வாயில் எச்ச ஊறுது, ஏன்னா வந்து எனக்கு ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சக்கரை நோய் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த கடுக்கா ஊறுகாய் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, ஒவ்வொரு பீஸ் எடுத்துங்க. அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தண்ணி நிறைய எடுத்துங்க, தண்ணி நிறைய எடுத்துங்க, நம்ம உடலில் இருக்கிற இந்த பிரச்சனை அத்தனையும் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அத்தனையும் வந்து நம்ம ரிலீவ் பண்ணிடலாம், எந்த தொந்தரமே வராதுங்க. முடிஞ்சளவுக்கு தண்ணியை நிறைய எடுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணுறேங்க, முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு நம்ம வந்து கையாளணும். அது எப்படி நம்ம மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா நேரத்தில் சாப்பிட்டுட்டு நேரத்தில் தூங்கணுங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக ஒரு சின்ன அறிகுறியை சொல்கிறேங்க, வயசில் வந்து மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, வயசில் இளையவங்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் எனக்காக ஒரு நீங்கள் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட், நான் என்ன ஒரே ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுக்குறேன்னா நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்க, முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உப்பை வந்து சாதத்துலேயோ எதாக இருந்தாலும் சரி உப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நம்ம ஆயில கூட்டி. மீண்டும் சந்திப்போம் நாளொருகள் மூலிகளே, நன்றி, வணக்கம்.